அனைவருக்கும் வணக்கம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டெட் இதெல்லாம் வந்து சூப்பரான ஜாப் வேகன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டெட்ல வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் பர்சனல் ஆன் டெனூர் பேஸ்ல வந்து நான் எக்ஸிகூட்டிவ் கேடர்லாம் வந்து இந்த வேகன்ஸி ஃபில் பண்ண போறாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 30 மே 2024 இருந்து 12 ஜூன் 2024 வரை ஆன்லைன் மூலமா நீங்க இதற்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பான்சர்டு கேண்டிடேட் ஆர் ரிக்வயர்ட் டு ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன் பிரியர் டு ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸ்பான்சர் பண்ணி வர்றவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் வந்து இது வந்து பெங்களூர்ல வந்து இருக்கு. ஸோ இதுல தான் வந்து வேரியஸ் போஸ்ட்ல மெக்கானிக்கல் ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ டெக்னீஷியன் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இது மூலியமா வந்து உங்களுக்கு வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த லெட்டர் ரிசீவ் பண்ணவங்க மட்டும்தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இன்டிமேஷன் லெட்டர் வந்து நீங்க ரிசீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. அப்படி லெட்டர் எதுவும் ரிசீவ் பண்ணல அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த லெட்டர் ரிசீவ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ல. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷனு ட்ரேடு கேட்டகரி வைஸ்ல எவ்வளவு வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ டெக்னீஷியன் மெக்கானிக்கல் அப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷனு அப்புறம் ஆப்ரேட்டர்ல வந்து ஃபிட்டர் ஆப்ரேட்டர் எலக்ட்ரீஷியன் மெஷினிஸ்ட் வெல்டர் ஷீட் மெட்டல் ஒர்க்கர்னு சொல்லிட்டு டோட்டலா 182 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் மெக்கானிக்கல்லாம், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதற்கான குவாலிஃபிகேஷன், இந்த ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் மெஷினிஸ்ட் ஆப்ரேட்டர் இவங்க எல்லாமே வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும், அது கூட என்ஏசி அதுக்கப்புறம் என்சிவிடி இந்த சர்டிஃபிகேட்ல வந்து இருக்கணும். ஷீட் மெட்டல் ஒர்க்கரும் அதே தான். ஸோ டோட்டலாக 182 வேகன்சியில் வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் அன்ரிசர்வ்டில் எவ்வளோ, ஓபிசி எவ்வளோ, எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்சில் எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க வந்து எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிறது. ஸோ டிசபிலிட்டிஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ டிசபிலிட்டிஸ் எந்த கேட்டகரியில இருந்து அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. 40% ரிலவெண்ட்டில் வந்து டிசபிலிட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் டு அப்ளை, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஹையர் குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்க இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. பார்ட் டைம்ல படிச்சிருக்கிறவங்க நாட் எலிஜிபிள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து நீங்க ஃபில் பண்றப்ப கரெக்டா உங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிருங்க. உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பாத்தீங்கன்னா செமஸ்டர்ல 60%க்கு மேல இருக்கணும், எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் இருந்தா 50% இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி டிசபிலிட்டிஸ் உங்களுக்கு எல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து டெனூர் பேஸ்ல வந்து 4 இயர்ஸ்க்கு இருக்கும், இது வந்து நீங்க பெர்மனண்ட் ஜாபா வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கறதான் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து, அந்த 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கறதான். ஸோ இதுல வந்து ஷிஃப்ட் வைஸ்ல இருக்கும், செகண்ட் தேர்ட் ஷிஃப்ட் வைஸ்ல இருக்கும், ட்ரைனிங் இருக்கும், ஒரு 8 வாரத்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க செலக்ட் பண்றவங்களுக்கு. இந்த ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல தான் இருக்கும் பேஸ்ட் டிவிஷன்ல. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் எல்லாமே வந்து குஜராத்ல இருக்கும், ஆப்ரேட்டர் எலக்ட்ரீஷியன்ல வந்து குஜராத்ல. ஸோ டிப்ளமோ மெக்கானிக்கல் 4 போஸ்ட், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 4 போஸ்ட், இது எல்லாமே வந்து சென்னையில வந்து தாம்பரத்துல இருக்கும் இதற்கான அந்த ட்ரைனிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெமுனரேஷன், இது வந்து டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு வந்து டோட்டல் 46,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, ஆப்ரேட்டருக்கு வந்து 44,000 வரைக்கும் இதற்கான ரெமுனரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட அலோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ் இருக்கும், நைட் ஷிஃப்ட் அலோன்ஸ், இது எல்லாமே மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கு. இதில் வந்து 500 வந்து 3% வந்து உங்களுக்கு பேசிக் பே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். அப்புறம் பிஎஃப் இருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்புறம் வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் ரிசீவ் பண்ணிருக்கணும், அதுல ரிசீவ் பண்ணவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் டெஸ்ட் வைப்பாங்க. ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா வந்து பெங்களூர்ல நடக்கும். இதுக்கு வந்து எந்த வித டிராவலிங் அலவுன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னா அண்டர்ஷோர்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்க எல்லாமே 60%லயும் எஸ்சி எஸ்டி இவங்க வந்து 50%லயும் குவாலிஃபைங் மார்க்கா இருக்கணும் அப்படிங்கறதுதான். உங்களுக்கு அந்த டேட்டு டைம் எங்க எக்ஸாம் நடக்குது அப்படிங்கறது எல்லாமே வந்து ஷார்ட் லிஸ்ட் அவுட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து இமெயில் மூலமா வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட்லயே வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும்.
ஸோ இந்த எக்ஸாம் வந்து 2.5 hour நடக்கும், 3 parts நடக்கும் அப்படிங்கிறது தான் எம்சிக்யூ குவஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து ஒரு ஒரு குவஸ்டினுக்கு வந்து ஒரு ஒரு மார்க்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய ஓன் காஸ்டில் தான் இருக்கும். அட்மிட் கார்டில் வந்து உங்களுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமுக்கு போகிறப்போ ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒன்று எடுத்துகிட்டு போகணும். செலெக்ஷன் கேண்டிடேட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதாவது ரிட்டன் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும். ஸோ ஃபைனலாக வந்து மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இதற்கான ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேஸ்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், கேஸ்ட் வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அதற்கான அந்த வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயிலில் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த ப்ரூஃப் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதற்கான டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் வந்து HEAL ஹாஸ்பிட்டல் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசீவ் லெட்டர் ரிசீவ் பண்ணியிருப்பீங்கல்ல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் டெக்னிக்கல்ல, இவங்க மட்டும் வந்து வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 30 May ஸ்டார்ட் ஆகி 12 June வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இதெல்லாமே ஆக்டிவேட்டில் வச்சுருங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷனு கோர்ஜென்ட் மெடண்டம் ஏதாவது இருந்து அப்படின்னா இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கலாக எந்த வித அப்ளிகேஷனும் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை, இந்தியன் நேஷனல் ஐடிஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் அந்த லெட்டர் ரிசீவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நாளை முதல் வந்து இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்ல வந்து கேரியர் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு இந்த லிங்க் ஆக்டிவேட் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அந்த லெட்டர் எல்லாம் ரிசீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த லிங்க்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 12 June நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல இருந்து இன்டிமேஷன் லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பே பண்ண தேவையில்லை, ஒன்லி ஜஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். ஸோ இதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து எங்கெங்கே உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில், ராஜஸ்தான், அப்புறம் குஜராத். ஸோ இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கான இந்த ஒர்க் பிளேஸாக இருக்கும். இது வந்து டென்யூர் பேஸில் இருக்கும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 4 years முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜாயினிங் டேட்லேருந்து அந்த டேட் ஒர்க்கில் உங்களுக்கான அந்த டென்யூர் பேஸில் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறதான். ஸோ இந்த ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டெடில் ஜாயின் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இனிமேல். யாரும் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இனிமேல் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபியூச்சரில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.